மாணவர்களுக்கு வணக்கம். 10ஆம் வகுப்பின் பாடம் 2 வட்டங்கள் தொடர்கின்றன. கடந்த கிளாஸில் நாம் படித்தது என்னவெல்லாம் பாருங்கள். ஒரு வில் பச்சை நிறத்தில் இருக்கு, அதோட எதிர்வில் சிகப்பு நிறத்தில். ஒரு வில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம், அதாவது பச்சை வில் சிகப்பு வில்லில் உள்ள பியில் உருவாக்கும் கோணம், அது மையத்தில் உருவாக்கும் கோணத்தின் பாதியாகும். அதாவது சி என்ற கோணத்தின் பாதி, அதாவது கோணம் பி சமம் சி பை 2. இதையே திருப்பி சொல்லும் பொழுது பெரிய வில் மையத்தில் உருவாக்கும் கோணம் டி, அது எதிர்வில்லான பச்சை வில்லில் உருவாக்கும் கோணம் கோணம் கியூ. கோணம் கியூ கிடைக்க வேண்டுமெனில் அந்த பின்வளை கோணமான டியின் பாதியாகும். அதாவது சிறிய வில்லாக இருந்தாலும் பெரிய வில்லாக இருந்தாலும் ஒரு வில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம் தெரிவதற்கு அதன் மையக்கோணம் தெரிந்தால் போதும். எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம் தெரிந்தால் மையக்கோணம் சொல்லலாம், மையக்கோணம் தெரிந்தால் எதிரில் உருவாக்கும் கோணம் நமக்கு கண்டுபிடிக்க முடியும். இந்த கருத்தின் ஒரு மிக முக்கியமான ஒரு பயன்பாட்டை நாம் படிக்கப் போகிறோம். பாருங்கள், இங்கு ஒரு வட்டம், அதில் 3 புள்ளிகள் ஏபிசி என குறிப்பிட்டுள்ளது. அந்த 3 புள்ளிகள் அந்த வட்டத்தை 3 வில்லுகளாக பிரிக்கின்றன. 1 சிகப்பு, 1 நீலை, 1 பச்சை. பாருங்கள், அந்த 3 வில்களின் மையக்கோணங்களை இப்போது நமக்கு சொல்லலாம். சிகப்பு வில்லினுடையது பிஓசி, நீல வில்லினுடையது ஏஓசி, பச்சை வில்லினுடையது ஏஓபி. அதேபோல் ஒவ்வொரு வில்லும் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணமும் இப்போது நம்ம சொல்ல முடியும். பச்சை வில் உருவாக்கும் கோணம் சியில் இருக்கு ஏசிபி, சிகப்பு வில் உருவாக்கும் கோணம் ஏயில் இருக்கு பிஏசி, நீலவில் உருவாக்கும் கோணம் பியில் இருக்கு ஏபிசி. இந்த கோணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன? பாருங்கள், அந்த கோணத்தை குறிப்பிடலாம். இப்போது முக்கோணத்தினுடைய கோணங்கள் 50, 60, 70. அப்படியெனில் இந்த 50 டிகிரி என்பது சிகப்பு வில்லான பிசி அதன் எதிர்வில்லான பச்சையும் நீலையும் நிறத்தில் உள்ள வில்லில் ஏ என்ற புள்ளியில் உருவாக்கும் கோணம், அது 50 டிகிரி. அப்போது அந்த சிகப்பு வில்லின் மையக்கோணம் எத்தனை டிகிரி? அந்த 50 இருமடங்காக வேண்டும் அல்லவா? அது 100 டிகிரி. அதேபோல் பாருங்கள், பச்சை நீலை வில்லினுடையது 60 இருமடங்கு. 60 அது எதிர்வில்லில் இருக்கு, அப்போ நீல வில்லோட மையக்கோணம் 120 டிகிரி. அதேபோல் அடுத்தது 70 இருமடங்கு 140. இதனுடைய அர்த்தம் ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்கள், பாருங்கள், 50, 70, 60. இந்த படத்தில் நமக்கு தெரியும் அந்த முக்கோணத்தினுடைய 3 கோணங்கள் 50, 60, 70 ஆகும் பொழுது அவற்றின் மையத்தில் உருவாகும் கோணங்கள் பாருங்கள், 50 இருமடங்கு 100, 60 இருமடங்கு 120, 70 இருமடங்கு 140. அப்போது ஒரு வட்டத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு முக்கோணம் நமக்கு கிடைக்க வேண்டுமெனில் அந்த புள்ளிகளை, அந்த முக்கோணத்தின் உச்சிகளை நிர்ணயிப்பது அந்த மையக்கோணத்தில் உருவாகும் கோணங்களாகும், அந்த மையக்கோணங்களாகும். ஒவ்வொரு வில்லினுடையவும் மையக்கோணங்கள், அந்த மையக்கோணங்கள் தான் அந்த முக்கோணத்தினுடைய உச்சிகளை நிர்ணயிக்கிறது. மையத்தில் 100 டிகிரி வரும்பொழுது எதிரில் உருவாகும் கோணம் ஏ என்ற உச்சியில் 50 டிகிரி என கிடைக்கும். பாருங்கள், நமக்கு இந்த கோணங்களை சற்று மாற்றி பார்க்கலாமே. 50 பதிலாக 70 என எடுத்துக்கொள்வோம், 60 பதிலாக 40 என எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைப்பதற்கு பாருங்கள் என்ன செய்ய வேண்டும். இப்போது இந்த முக்கோணத்தினுடைய கோணங்கள் பாருங்கள், 70, 70, 140, 140, 40, 180. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கிடைக்க வேண்டுமெனில் இந்த 70 டிகிரி கிடைக்கும் கோணத்தின் எதிராக உள்ள அந்த மையக்கோணம் அது எத்தனை டிகிரியாக இருக்க வேண்டும்? 140. அப்ப மையக்கோணம் 140 வரைந்தால்
நமக்கு எதிர்வில்லில் உருவாகும் கோணம் 70 கிடைக்கும். அதேபோல் ஒரு கோணம் 40 கிடைக்க வேண்டுமெனில் அது 40 எதிர்வில்லில் உருவாகும் கோணம். அப்ப அதனுடைய மைய கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கிறது? 80 டிகிரியாக இருக்கிறது. அதாவது கோண முக்கோணத்தின் கோணங்களில் இருமடங்கை மையத்தில் வரையும் பொழுது நமக்கு அந்த முக்கோணத்தினுடைய உச்சிகள் கிடைக்கும். அந்த அந்த வில்லுகளின் மைய கோணங்களுக்கும் இந்த முக்கோணத்தின் உச்சிகளில் உருவாகும் கோணங்களுக்கும் உள்ள தொடர்பு நாம் ஒரு கணக்கில் பயன்படுத்த போகிறோம். வட்டத்துக்குள்ளே முக்கோணம், சுற்றுவட்ட ஆரம் 3.5 சென்டிமீட்டர், கோணங்கள் 70 டிகிரி 30 டிகிரி உள்ள ஒரு முக்கோணம் வரைக. சுற்றுவட்ட ஆரம் 3.5 சென்டிமீட்டர், அதாவது அந்த வட்டத்துக்குள்ளதான் முக்கோணம், முக்கோணத்துக்கு வெளியே சுற்றுவட்டம், அதனால் 3.5. அதனால் இந்த படத்துக்கு வட்டத்துக்குள்ளே முக்கோணம் என்று பெயர். முதலில் வட்டம், பிறகு முக்கோணம். அதன் கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 2 கோணங்கள், 70 30. மூன்றாவது சொல்லிக்கலாம், 70 30 100, 100 கூட 80 கூட்டினா 180. மூணாவது கோணம் 80 டிகிரி. பக்கங்கள் எதுவும் தரவில்லை. எப்படி வரைவது? சுற்றுவட்ட ஆரம் கொடுத்திருக்கு 3.5 சென்டிமீட்டர், அதனால் முதலில் வட்டம் வரைந்து கொள்ளலாம். பக்கங்கள் எதுவும் தரவில்லை, கோணங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நாம் இந்த கடந்த கிளாஸுகளில் நாம் படித்த அந்த கருத்தினை பயன்படுத்தினால் இந்த படம் நம்மால் வரைய முடியும். எப்படி என்று பார்க்கலாம். முதலில் நாம் ஒரு மாதிரி படம் வரைய வேண்டும். எந்த ஒரு படமாக இருந்தாலும் முதலில் மாதிரி படம் வரைவது நல்லது. சும்மா ஒரு படம் வரைந்து அதில் அந்த கொடுக்கப்பட்ட 2 கோணங்களும் ஆரமும் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இதை வைத்து கொண்டு உண்மையான படம் நாம் வரைய வேண்டும். முதலில் வட்டம், முதலில் ஒரு புள்ளியை குறிப்பிடுகிறோம், அந்த கேள்வியுள்ள ஆரத்தில் வட்டம் வரைகிறோம். பாருங்கள், 3.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டம், அதில் கிடைக்கோடாக ஒரு ஆரம் வரைகிறோம். பாருங்கள், OA. அந்த ஆரம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம், அதை வரைந்து கொள்கிறோம். பிறகு அங்கு நாம் ஒரு கோணம் வரைய வேண்டும். எத்தனை டிகிரி கோணம் வரையலாம்? பாருங்கள், கேள்வியில் உள்ள 2 கோணங்களின் இருமடங்குள்ள கோணங்கள் மையத்தில் வரைய வேண்டும். அப்போதுதான் இதற்கு முன் நாம் பார்த்த அந்த செயல்பாட்டில் உள்ளதுபடி எதிர்வில்லில் உருவாகும் கோணங்கள் நமக்கு இந்த 30 70 என கிடைக்கும். அப்போது இந்த கேள்வியில் உள்ள கோணங்கள் எவையெல்லாம்? 70 30. அதனுடைய இருமடங்கு எத்தனை? 70 இருமடங்கு 140, 30 இருமடங்கு 60. இந்த 2 கோணங்கள் மையத்தில் வரைய வேண்டும், 140 60. முதலில் 140 வரையலாம். என்ன செய்ய வேண்டும்? ஒரு கோணம் வரைவதற்கு நாம் புரோட்ராக்டர், கோணமானியை பயன்படுத்துவோம். பாருங்கள், கோணமானி எடுத்து அதன் மையத்தை ஓயில் வைத்து கொண்டு ஒவ்வொரு டிகிரியாக எண்ணி 140 டிகிரி அடையாளப்படுத்த வேண்டும். அங்கு B என குறிப்பிட்டிருக்கிறோம். பிறகு OB வரைந்து கொள்கிறோம். இப்போது AOB என்பது 140, அது ஒரு வில்லின் மைய கோணம். அதனுடைய எதிர்வில்லில் உருவாகும் கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அது 70 ஆக இருக்கும், நமக்கு தேவையான கோணம். இனி அடுத்தது 60 டிகிரி கோணம் வரைய வேண்டும். அதற்கு கோணமானியை எவ்வாறு வைக்க வேண்டும்? பாருங்கள், இவ்வாறு திருப்பி வைக்க வேண்டும், அடிப்பக்கம் ஓபியுடன் சேர்த்து வைக்க வேண்டும். அங்கிருந்து எத்தனை டிகிரி அளந்து எடுக்க வேண்டும்? அடுத்த கோணத்தினுடைய அளவு 60 டிகிரி. அப்போ பியிலிருந்து எண்ண தொடங்க வேண்டும், 60 டிகிரி. அங்கு சி என புள்ளி வைக்கிறோம். இப்போது நமக்கு அந்த முக்கோணத்தினுடைய 3 உச்சிகளும் கிடைத்து விட்டது, ABC. பாருங்கள், அந்த 3 புள்ளிகளும் நமக்கு கிடைத்தது. OC இணைக்கிறோம். இப்போது அங்கு உருவான கோணம் 60 டிகிரி. அது BC என்ற சிறிய வில்லின் மைய கோணம் அல்லவா? அப்படியெனில் அது எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அதனுடைய பாதி, 60 பாதி 30 டிகிரியாக இருக்கும். அந்த முக்கோணத்தை முழுமையாக்குவதற்காக AB இணைக்கிறோம், BC இணைக்கிறோம், AC யும் இணைக்கிறோம். இப்போது பாருங்கள், நமக்கு தேவையான முக்கோணம்
முக்கோணம் ஏபிசி ஆகும். அந்த ஏபிசியுடைய கோணங்கள் பாருங்கள், 60 டிகிரி மையத்தில் இருக்கு, எதிர்வில் உருவாகும் கோணம் 30 டிகிரி. 140 மையத்தில் இருக்கு, அப்ப எதிர்வில் உருவாகும் கோணம் 70 டிகிரி. 70 30 என்றால் 100, அடுத்த பச்சை டிகிரிக்கு பச்சை கோணம் 80 டிகிரி. அப்போ நமக்கு தேவையான முக்கோணம் கிடைத்தாகிவிட்டது. இந்த முக்கோணத்தினுடைய சுற்றுவட்டாரம் 3 சென்டிமீட்டரும் அதனுடைய 2 கோணங்கள் பாருங்கள், 70 டிகிரி 30 டிகிரியும் கிடைத்து விட்டது. இது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைவதற்கான வழிமுறை. பாருங்கள், இந்த நியூ க்வெஸ்சன் கிளிக் செய்யும் பொழுது இன்னொரு கேள்வி நம்மிடம் வருகிறது. பாருங்கள், இப்போது சுற்றுவட்டாரம் எத்தனை சென்டிமீட்டர்? 2 சென்டிமீட்டர். கோணங்களோ அதுவும் மாறிட்டு பாருங்கள், 80 45. இந்த முக்கோணத்தை இவ்வாறு வரையலாம். ஒன்று பார்ப்போமா, கவனியுங்கள். பாருங்கள், முதலில் மாதிரி படம், வழிமுறைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் மாதிரி படம், ஒரு சிறிய வட்டம் வரைந்து அதில் கொடுக்கப்பட்ட கோணங்களை அடையாளப்படுத்தி, உண்மையான கோணமாக இருக்க வேண்டும் என்பதில்லை, சும்மா ஒரு முக்கோணம் வரைந்து அதுக்கு ஏபிசி என்று பெயர் கொடுத்து அந்த உச்சிகளில் வரும் கோணங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். அந்த ஆரத்தை 3.2 சென்டிமீட்டர் என எழுதி கொள்கிறோம், அவ்வளவுதான். பாருங்கள், முதலில் ஒரு புள்ளியை குறிப்பிடுகிறோம், கேள்வியில் உள்ள ஆரத்தில் வட்டம் வரைகிறோம், அது 2 சென்டிமீட்டர். கிடைகோடாக ஒரு ஆரம் வரைகிறோம். பிறகு நாம் வரைய வேண்டிய கோணங்கள் எவ்வளவு என்று எழுதி கொள்ள வேண்டும். கேள்வியில் உள்ள கோணங்கள் எத்தனை டிகிரி பாருங்கள், 80 டிகிரி 45 டிகிரி. அவைகளின் இருமடங்கு எத்தனை? 80 இருமடங்கு 160, 45 இருமடங்கு 90 டிகிரி. அப்போது இந்த மையத்தில் வரைய வேண்டிய கோணங்கள் இவையெல்லாம், 160 90. முக்கோணத்தினுடைய கோணங்கள் 80 45 என கிடைக்க வேண்டுமெனில் மையத்தில் வரைய வேண்டிய கோணங்கள் அதனுடைய இருமடங்கு 160 90. பாருங்கள், இந்த கோணங்களை மையத்தில் வரைய வேண்டும். கோணமானியை வைத்துக் கொள்கிறோம், முதலில் எத்தனை டிகிரி கோணம் வரைய வேண்டும்? 160. அதை அளந்து எடுக்கிறோம், அங்கு பி என்று புள்ளி வைக்கிறோம், ஓபி இணைத்துக் கொள்கிறோம். மறுபடியும் இனி எத்தனை டிகிரி கோணம் வரைய வேண்டும்? 90. அதற்கு கோணமானியை இவ்வாறு வைக்க வேண்டும். பாருங்கள், கோணமானியை ஓபியுடன் சேர்த்து, அதன் அடிப்பக்கத்தை திருப்பி ஓபியுடன் சேர்த்து வைக்க வேண்டும். இனி எத்தனை டிகிரி கோணம் வரைய வேண்டும்? 2வது 90. எனவே 90 டிகிரி கோணம் அளந்து அதில் அடையாளப்படுத்த வேண்டும். அங்கு சி என புள்ளியை குறிப்பிடுகிறோம், அந்த ஓசியை இணைக்கிறோம். இப்போது நமக்கு வரைய வேண்டிய முக்கோணத்தின் 3 உச்சிகளும் கிடைத்தாகிவிட்டது. பாருங்கள், அவற்றை இணைத்து கோடுகள் வரைந்து முக்கோணத்தை முழுவாக்கிக் கொள்கிறோம். ஏபிசி என்பது நமக்கு தேவையான முக்கோணமாகும். இவ்வாறு ஆரத்தையும் கோணங்களையும் மாற்றி மாற்றி எடுத்து முக்கோணங்கள் வரைந்து அதனை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அது இந்த கிளாஸில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வீட்டு கணக்கு ஆகும். ஒரு 4 வட்டமாவது வரைந்து அதில் பாருங்கள், ஒவ்வொன்றிலும் ஆரங்களையும் கோணங்களையும் வித்தியாசமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவற்றை அப்படி எடுத்து அந்த முக்கோணங்களை வரைந்து அதனை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த படத்தில் வரும் அடுத்த கருத்தை பார்ப்போம். ஒரு வட்டம், அதில் 2 விற்கள் ஏபி, பச்சை நிறத்தில் சிறியவில், சிகப்பு நிறத்தில் பெரியவில். பச்சை நிற வில்லினுடைய மைய கோணம் மையத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் எதிர்வில்லில் பி எனும் ஒரு புள்ளியை குறிப்பிட்டிருக்கிறோம். அங்கு உருவாகக்கூடிய கோணமும் வரைந்திருக்கிறோம். இப்போது பச்சை நிறவில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம் பி என்பது மையத்தில் உருவான நீள கோணத்தின் பாதியாகும். அது நமக்கு தெரியும். பாருங்கள், இந்த பியின் இடம் மாறும் பொழுது அந்த வில்லினுடைய, அந்த எதிர்வில்லில் உருவாகும் கோணத்தினுடைய அளவும் மாறுவதில்லை. எப்போதும் அது நீளக்கோணத்தின் பாதிதான். அப்படியெனில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு கோணமும் எத்தனை டிகிரியாக இருக்க வேண்டும்? கண்டிப்பாக அவை அனைத்தும் மையத்தில் உருவான நீளக்கோணத்தின் பாதியாக இருக்க வேண்டும் அல்லவா? பாருங்கள், பி என்ற புள்ளி எந்த, அந்த பெரிய சிகப்பு வில்லில் எந்த புள்ளியில் ஆனாலும்
அங்கு உருவாகக்கூடிய கோணங்கள் அனைத்தும் அந்த மையக்கோணத்தின் பாதியாக வேண்டும் அல்லவா? அதாவது மையக்கோணம் 136 எனில் அந்த எதிர்வில் உருவான கோணங்கள் அனைத்தும் 68 டிகிரியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியெனில் ஒரு வில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணங்கள் யாவும் சமம் என சொல்லலாம் இல்லவா? வட்டத்தின் ஒரு வில் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணங்கள் அனைத்தும் சமமாகும். அதாவது இந்த வட்டத்தில் பச்சை வில் அது எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம்தான் அந்த பி, அது 68 டிகிரி. அந்த 68 டிகிரியுள்ள கோணம் அது அந்த எதிர்வில்லில் எங்கு வரைந்தாலும் 68 தான். இப்போதும் அது 68 தான், இப்பவும் 68 தான். பாருங்கள், இந்த கோணங்கள் அனைத்தும் 68 டிகிரி ஆகும். 68 தான், இதுவும் 68, எல்லாமே மைய கோணத்தின் பாதி தானே. அப்படி எனில் இந்த அனைத்து கோணங்களும் 68 டிகிரியாக இருக்க வேண்டுமே. அதாவது ஒரு வட்டத்தில் ஒரு வில் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணங்கள் அனைத்தும் சமமாகும். இது சிறிய வில் பெரிய வில்லில் உருவாக்கினால் மட்டும்தானா? பெரிய வில் சிறு வில்லில் உருவாக்கினாலும் பாருங்கள், அதையும் பார்த்து கொள்ளலாம். சிறிய வில்லில் கியூ என ஒரு புள்ளியை குறிப்பிட்டிருக்கிறோம். அங்கு ஒரு கோணம் வரைந்திருக்கிறோம், அது பச்சை நிறம். அந்த கியூனை நகர்த்தி பார்க்கலாம். பாருங்கள், இந்த கோணங்கள் அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும்? நாம் படித்திருக்கிறோம், அந்த சிறிய வில்லான கியூவில் உருவாகும் கோணம் 180 மைய கோணத்தின் பாதியை கழித்ததாகும். மைய கோணத்தின் பாதி என்பது கோணம் பியில் உருவான கோணம். அப்படியெனில் பச்சை நிற கோணம் கிடைக்க வேண்டுமெனில் அது 180 68 டிகிரியை கழித்ததாகும். மேலொரு இன்னொரு விஷயமாக கூறினால், அந்த சிகப்பு வில்லின் மைய கோணம் அது பின்வளை கோணம் அல்லவா? அந்த கோணம் எத்தனை டிகிரி? 224. அப்படியில் இந்த பச்சை நிற கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அதனுடைய பாதி 112. இந்த அனைத்து கோணங்களும் எத்தனை டிகிரியாக இருக்கும்? பச்சை நிற வில்லில் உருவான அனைத்து கோணங்களும் அதே 112 டிகிரியாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியெனில் பொதுவாக கூறினால், ஒரு வட்டத்தில் ஒரு வில் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணங்கள் அனைத்தும் சமமாகும். இப்போது நாம் படித்த அந்த கருத்தினை பயன்படுத்தும் ஒரு கேள்வியை எழுதிக் கொள்ளுங்கள். படத்தில் நாற்கரத்தின் கோணங்களையும் மூலைவட்டங்களுக்கு இடையே உள்ள கோணங்களையும் கணக்கிடவும். ஒரு வட்டம் வரைந்துள்ளது, அதன் உள்ளே ஒரு நாற்கரம் வரைந்துள்ளது, அதன் நாற்கரத்தின் இரண்டு மூலை விட்டங்களும் வரைந்துள்ளது. சில கோணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 30 டிகிரி, 50 டிகிரி, 45 டிகிரி. நமக்கு அந்த நாற்கரத்தினுடைய அனைத்து கோணங்களும் கண்டுபிடிக்க வேண்டும். அதேபோல் அந்த மூலை வட்டங்களுக்கு இடையே உள்ள கோணங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். அவை வெட்டிக்கொள்வது வட்டமையத்தில் இல்லை, அதை கவனமாக குறித்து கொள்ளுங்கள். எப்படி செய்து கொள்ளலாம் பாருங்கள். முதலில் ஏபிசிடி என அந்த நாற்கரத்துக்கு பெயர் கொடுக்கிறோம். அதன் மூலை விட்டங்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளியை இ என எடுத்துக்கொள்கிறோம். இப்போது கவனியுங்கள், அந்த கோணம் பிஏசி சமம் 45 டிகிரி, சிபிடி சமம் 30 டிகிரி, பிசிஏ சமம் 50 டிகிரி. அதை எழுதி கொள்கிறோம். இக்கோணங்களுக்கு சமமான பிற கோணங்கள் அந்த படத்தில் எவையெல்லாம் பாருங்கள். 45 டிகிரி கோணம் என்பது இந்த பிசி என்ற சிறியவில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணம் அல்லவா? கவனியுங்கள், இந்த பிசி என்ற சிறியவில் அதன் எதிர்வில்லில் உள்ள ஏயில் உருவாக்கும் கோணம்தான் 45 டிகிரி. ஒரே வில்லில் உருவாகும் கோணங்கள் அனைத்தும் சமம்தானே? அப்படியெனில் இதே பிசி எனும் வில்
அந்த எதிர்வில்ல இன்னொரு புள்ளியான D இல் உருவாகக்கூடிய இந்த BDC என்கிற கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அதுவும் 45 டிகிரியாக இருக்க வேண்டுமே. ஏனென்றால் அவை இரண்டும் குறைவில் அதன் எதிர்வில்லில் உருவாக்கும் கோணங்கள் அல்லவா? அதேபோல் இந்த CBD என்ற கோணம் பாருங்கள். CBD அடுத்த கோணம் CBD 30 டிகிரி. அந்த CBD என்ற கோணம் சிறியவில் CD அதன் எதிர்வில்லில் உள்ள B-இல் உருவாக்கும் கோணம் தானே? அதுதானே இந்த 30 டிகிரி. அப்படியெனில் இந்த 30 டிகிரிக்கு சமமான கோணம் எது? அதே CD என்ற சிறியவில் அதன் எதிர்வில்லில் உள்ள A-இல் உருவாக்கும் கோணம் தானே? அதாவது CAD. அந்த கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? அதுவும் 30 டிகிரியாக இருக்கும். அதாவது கோணம் CAD சமம் 30 டிகிரி. இனி இந்த 50 டிகிரி கோணம் BCA-க்கு சமமான 50 டிகிரி கோணம் பாருங்கள். BCA அது இந்த சிறியவில் AB அதன் எதிர்வில்லில் உள்ள C-இல் உருவாக்கும் கோணம் அல்லவா? அதேபோல் இந்த AB என்ற சிறியவில் அதன் எதிர்வில்லில் உள்ள இன்னொரு புள்ளியிலும் அந்த கோணம் உருவாக்குகிறது. அது எங்கே? D. அந்த கோணத்தை எவ்வாறு அழைக்கலாம்? BDA என அழைக்கலாம். பாருங்கள் அந்த கோணம். இந்த கோணத்தினுடைய அளவு எவ்வளவாக இருக்கும்? அதுவும் 50 டிகிரியாகத்தான் இருக்க வேண்டும். அதாவது முதலில் கொடுக்கப்பட்ட மூன்று கோணங்களுக்கு சமமான இன்னொரு மூணு கோணங்களை நாம் கண்டுபிடித்துவிட்டோம். கண்டுபிடித்த கோணங்கள் அனைத்தும் படத்தில் எழுதி கொண்டால் பாருங்கள், இந்த ரெண்டு கோணங்கள் 45 30, 50 45, இங்கொரு 50, இங்கொரு 30. இனி ரெண்டு கோணங்கள் மட்டும்தான் நமக்கு கண்டுகொள்ள வேண்டும். அவை கண்டுகொள்வது எப்படி? எடுத்துக்காட்டாக ABD என்ற கோணம் தெரிய வேண்டும். அதேபோல் ACD என்ற கோணமும் தெரிய வேண்டும். அவற்றை கண்டுபிடிப்பது எவ்வாறு? கவனியுங்கள், இந்த முக்கோணத்தை பாருங்கள். முக்கோணம் ABD, அதனுடைய கோணங்களின் தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? 180. அதில் ஏயில் உருவான கோணங்கள் எத்தனை டிகிரி பாருங்கள்? ஏயில் உருவான இந்த கோணம் அது கிடைக்க வேண்டுமெனில் இந்த 40-ஐயும் 35-ஐயும் கூட்டிக்கொள்ள வேண்டுமே. அது 75 டிகிரி. டியில் உருவான கோணம் 50 டிகிரி. அப்படியெனில் இந்த நீல கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? இந்த 75-ஐயும் 50-ஐயும் 180-இலிருந்து கழிக்க வேண்டும். பாருங்கள், ABD சமம் 180 - 50 + 30 + 45. அதாவது 50 - 180 - 125, அது 55 டிகிரி. பியில் உருவான கோணம் 55 டிகிரி என கிடைத்தது. இன்னொன்று கூட பாருங்கள், இந்த பியில் உருவான கோணம் என்பது இந்த ஏடி என்ற சிறியவில் அதன் எதிர்வில்லில் உள்ள பியில் உருவாகும் கோணம்தான். அதே எதிர்வில்லில் இந்த சியில் உருவான கோணமும் அதே 55-ஆகத்தான் இருக்க வேண்டும். அப்படியெனில் இந்த இரண்டாவது கோணமான ACD எவ்வளவென்று எழுதிக்கொள்ளலாம். அதுவும் 55 டிகிரி. இப்போது பாருங்கள், நாம் இந்த நாற்கரத்தின் அனைத்து கோணங்களையும் கண்டுபிடித்து விட்டோம். அதாவது இந்த நாற்கரத்தின் கோணங்கள் ஏயில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? 45-ஐயும் 30-ஐயும் 75. பியில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? 55-ஐயும் 30-ஐயும் 85. சியில் உருவான கோணம் எத்தனை டிகிரி? 50-ஐயும் 55-ஐயும் 105. அதேபோல் டியில் உருவான கோணமோ 50-ஐயும் 45-ஐயும் அது 95. இனி நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த மூலைவட்டங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள். அதை கண்டுபிடிப்பதற்காக பாருங்கள், இந்த முக்கோணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏஇபி என்ற முக்கோணங்கள் ABE, அந்த முக்கோணத்திலே மூன்று கோணங்களின் தொகை எவ்வளவாக இருக்க வேண்டும்? 180. அதில் இரண்டு கோணங்கள் எத்தனை எல்லாம்? 45-ஐயும் 55-ஐயும். அப்படியெனில் மூன்றாவது கோணம் எத்தனை டிகிரி? அது கிடைப்பதற்கு இவற்றை இரண்டையும் கூட்டி 180-இலிருந்து கழிக்க வேண்டும். அதாவது ஏஇபி சமம் 180 - 55 + 45 = 180 - 100 = 80. அதாவது இந்த கோணம் 80. இது ஒரு நேர்கோடு தானே? அப்படியெனில் இந்த ரெண்டு கோணங்கள் ஒரே கோட்டில் உள்ள கோணங்கள் தானே? அவைகள் இந்த இரண்டாவது கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? ரெண்டும் கூட்டினால் 180 கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படியெனில் அந்த இரண்டாவது கோணம் அதாவது ஏஇடி என்கிற கோணம் எத்தனை டிகிரியாக இருக்கும்? 180-இலிருந்து 80 கழித்தது அது 100-ஆக இருக்கும். இது 80, இது 100. இதனுடைய எதிர்கோணம் இங்கு 80, இதன் 100 எதிர்கோணம் இது 80.
அதாவது அந்த ரெண்டு மூலைவட்டங்களுக்கு இடையே உள்ள கோணங்கள் 80 டிகிரியும் 100 டிகிரியும். நாம் கேள்வியில் கேட்ட அனைத்து கோணங்களையும் கண்டுபிடித்தாயிற்று. இதேபோல் பாடப்புத்தகத்தில் கொடுத்துள்ள பாக்கி கேள்விகளையும் செய்து அதை உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்து கொள்ளுங்கள். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.